வணக்கம் உலக தமிழறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் அவை பிராட்டி வாக்குண்டாம் பாடல்களை சொல்லியிருக்கிற நான்காவது மூலிகையாகிய கையாந்தகரை பூ கொண்டு துப்பார்த்திருவே தும்பி கையான் கையான் கையாந்தகரை தும்பி தும்பை கையான் கையாந்தகரை கையாந்தகரை என்பது கரிசலை கரிசலை என்பது கரிசைலாம் கண்ணி அதனுடைய பெயர் எக்லிப்டா ஆல்பா என்று சொல்லுவார்கள் ரெண்டு வகை உண்டு ஒன்று மஞ்சள் கரிசலை புற்றலை கையாந்தகரை என்று சொல்லுவார்கள் இன்னொன்று வெள்ளைப்பூ பூக்கிற கரிசலை அது கசைக்கினால் இரண்டிலுமே தழை சாறு கருப்பு நிறத்திலே வரும் கரி சைலம் சைலம் சாறு கருப்பாக இருப்பதனாலே அதற்கு கரிசைலாம் கண்ணி என்று பெயர் ஏன் கருப்பாக இருக்கிறது அவ்வளவு இரும்பு சத்து உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்தை அபரிமிதமாக கொடுக்க வல்லது எது கரிசலாங்கண்ணி அதனால தான் இந்த கரிசலையை நான்காவது காயக்கல்பம் மொழியாக அவை பிராட்டி சேர்த்திருக்கிறார் நான் இரும்புச் சத்து தான் நம்ம வாழ்வதற்குரியது ஒரு பழமொழி உண்டு தமிழில் இருக்கவன் இரும்பு தின்னு போறவன் பொன்ன தின்னு என்று பொன் என்றால் தங்கம் இரும்பு அயன் இருக்கவன் இரும்பு தின்னு நெடுநாள் வாழ்வதற்கு உடலிலே இரும்பு சத்து சேர வேண்டும் அதனால் அயச்செந்தூரம் அயகாந்த செந்தூரம் அயப்பற்பம் போன்ற மருந்துகளை எடுத்துக்கொண்டால் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நிறைய இருக்கும் ஹீமோக்ளோபின் நல்லா இருந்ததுன்னா உடலிலே நிறைய பிராணவாயு செல்களுக்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டு செல்கள் எல்லாம் ஆரோக்கியம் பெற்று நோய் எதிர்ப்பு தன்மையோடு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் இரும்ப திண்ண சொன்னால் தங்கப்பற்பம் தங்கப்பற்பம் உடலிலே பல நொதிகளையும் ஹார்மோன்களையும் உற்பத்தி செய்ய தூண்டுகிற ஒரு அற்புதமான மருந்து ஆனால் அணையும் விளக்கு ஜோதி என்று சொல்லுவார்கள் அதுபோல அதிகம் தங்கப்பருப்பத்தை போது அது உடலை தூண்டி தூண்டி விரட்டி விரட்டி மெருகூட்டி மிளறச் செய்து அது துள்ள வைப்பதனாலே அவன் கொஞ்ச நாளில் ஆயுள் முடிஞ்சு போகும் அதனால தான் போகிறவன் பொன்னை தின்னு இருக்கவை இரும்பு தின்னு என்று சொல்லுவார்கள் இப்போ இருப்பதற்கு இரும்பு தேவை இரும்பு சத்து தேவை அதை உள்ளடக்கி இருப்பது தான் செய்யலாம் கண்ணி குரற்கம்மல் காமாலை குரற்கம்மல் குட்டமொடு சோபை உரற்பாண்டு பன்னோய் ஒழியும் தகரை ஒத்தியன்னு கையாந்தகரை ஒத்த காயாந்தகரை நீ ஒத்து போனால் கையாந்தகரை என்று சொல்லுகிற கரிசலாங்கண்ணியை நீ கையாண்டு கொண்டு வந்தால் குரற்கம்மல் கம்மல் போய்விடும் காமாலை என்று சொல்லுகிற அனிமியா போய்விடும் குற்ற நோய்க்கு எதிர்ப்பு சக்தி வரும் பாண்டு நோய் என்கின்ற சோகை நோய் போய்விடும் அதனாலதான் அந்த கரிசலாங்கண்டி என்கின்ற கரிசலையை நான்காவது மூலிகையாக அமைப்பு அட்டி சேர்த்தார் இந்த கரிசலை எப்படி சாப்பிடுவது கரிசலையை சிறந்தமாக சூரணமாக செய்து எடுத்துக்கொள்ளுதல் கரிசலாம் இலையை நெடுலிலே உலர்த்தி அரைத்து சலித்து சூரணமாக எடுத்துக்கொண்டு அதை காலை மாலை இரண்டு வேளை உணவுக்கு முன்னும் அரை தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தால் அவ்வளவு ரத்த விருத்தியாகும் அந்த கரிசலாங்கண்ணியை கிராமத்தில் என்ன செய்வார்கள் பறித்து வந்து நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியலாக செய்து பிரட்டி சாப்பிடுதல்னு சொல்வார் இந்த சோகை நோய் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த கரிசலாங்கண்ணி பொரியல் பண்ணியோ அல்லது மசையலாக சாப்பிட்டாலோ அந்த உடலிலே ரத்தத்தை விருத்தி செய்யும் இரத்தம் விருத்தியானால் சிவப்பணுக்கள் எல்லாம் பலம் பெறும் சிவப்பணுக்கள் பலம் பெற்றால் உடலுக்கு வேண்டிய பிராண வாயுவை குருதி எடுத்து சென்று செல்களுக்கெல்லாம் கொடுக்கும் செல்களிலே எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமும் கூடும் அதனால தான் அந்த கையாந்தகரையை காயக்கல்ப மூலிகையிலே ஒன்றாக அவை பிராட்டி சேர்த்திருக்கிறார்கள் அடுத்து ஐந்தாவதாக இருக்கிற சிறு செருப்படை என்கின்ற மூலிகையை பார்க்கலாம் నన్ీ వం